அது பாவங்க கையெல்லாம் கட்டி காலெல்லாம் கட்டி வாயெல்லாம் கூட கட்டி இருக்காங்க பாருங்க this one how much sir 150 யப்ப வரவானா எவ்வளவு கயர்ல கட்டி வச்சிருக்காங்க 150 பா இதெல்லாம்மே புழுங்க கலர் கலரா இருக்கு இதென்ன தெரியுதா மக்களே எப்படி ஓடுறாங்க பாருங்க ஏ இந்த மீன் வித்தியாசமா இருக்கு வணக்கம் இன்டர்நெட் இது உங்கள் ஜெமினி ஃபார்ம் 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸில் இருக்கிறோம் நம்ம ட்ரிப்லேயே வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அருவறுப்பான ஒரு காட்சியெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகாலாண்டில் இருக்கிறாங்க நாகாலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது நாகாலாண்டில் தான் வந்து பழங்குடி மக்கள் 66 வகையான பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க அதில் 16 பேர் வந்து அரசே வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்கு எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இருக்கிற இடத்துல வந்து நம்ம செல்லப்பிராணியாக வளர்க்கக்கூடிய நாய் அப்புறம் நம்ம அருவறுப்பாக பார்க்கக்கூடிய தவளை அப்புறம் புழுக்கள் அப்புறம் சில இந்த வண்டு வகைகள் பூச்சி வகைகள் எல்லாமே வந்து இவங்க அதை உணவாக சாப்பிட்றாங்க ஸோ அந்த உணவு கலாச்சாரத்தை தான் நம்ம வந்து இங்கே நம்ம படம் பிடிக்க போகிறோம் இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நாகாலாந்தில் தீமாபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டியில் இருக்குது ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்குறோம் அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது நாயெல்லாம் வந்து தனித்தனியாக கூறு போட்டு அதோட தலை தனியாக கால் தனியாக கைத்தனியாக ஈரல் தனியாக ரத்தம் தனியாக அப்படின்னு தனித்தனியாக நம்ம ஊரில் ஆடு விற்கிற மாதிரி இங்கே விற்கிறாங்களாம் அதை மக்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு வாங்கிட்டு போகிறாங்க சில பேர் வந்து வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது நாயை முழுசாக கொண்டு போய் வீட்டில் அறுத்து சாப்பிடக்கூடிய ஒரு கலாச்சாரம் தான் இங்கே இருக்குது அது வந்து அவங்களுடைய ஃபேன்சி ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேன்சி ஃபுட்டுங்கிறது அவங்க நான் அவங்களோட ஸ்டேட்டில் வந்து இது ரொம்ப ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ரொம்பவும் அதிகமாக ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் இந்த ஃபுட்டு அது இந்த புழு வகையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பக்கத்தில் இந்த காய்கறி வதக்கி வைக்கிற மாதிரி புழு சாப்பிட்றது விட்டி சாப்பிட்றது எலி சாப்பிட்றது பாம்பு சாப்பிட்றது இதெல்லாமே வந்து இவங்க சாப்பிட்றாங்க ஸோ அந்த மார்க்கெட்டில் தான் நம்ம இருக்கிறோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் துணியெல்லாம் விற்கிறாங்க 100 ரூபா 300 ரூபா அந்த ரேஞ்சில் விற்கிறாங்க இந்த பக்கமும் இது வந்து பார்க்குறதுக்கெல்லாம் யூஸ்டு மாதிரி தான் இருக்குது புதுசு மாதிரி தெரில அதனால தான் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு உங்களால் இதெல்லாம் தர முடியுது சொட்டரலாம் இதெல்லாம் புதுசு மாதிரி தான் இருக்குது சாக்ஸு இன்னர்ஸ் எல்லாமே இருக்குங்க துணி மார்க்கெட் இது என்ன ஒரு கொடுமை என்னன்னா எல்லாம் புதுசாவனே புதுசா அது புதுசு மாதிரி தெரியல என்ன அதுல வந்து புதுசுல இதெல்லாம் நல்லா இருக்கு புதுசு பழசு ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது அதனால தான் கம்மி விலையில் கொடுக்குறாங்க ஏன்னா இன்னர்ஸ் எல்லாம் கூட பழசு விற்கிறாங்கங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது நாகாலாந்தில் ஒரு பெஸ்ட் விஷயம் என்னென்னா காய்கறியெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க உருளைக்கிழங்கு வெங்காயம் பருப்பு மசால் பொடி இதெல்லாம் பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் இன்றைக்கி தான் பறிச்சிருப்பாங்க போல் எது அது காலிஃப்ளவர்லடா அது வேறு ஏதோ ஒரு பேர்டா சாப்பிட்ருக்கேன் அது பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது ஜி இதர் மீட் மீட் மார்க்கெட்டுக்கு எதிரே ஜி மீட் மார்க்கெட் அந்த ஆ முருகி மிளகா அச்சா உள்ளங்க பாருங்கள் எல்லாமே அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக நான்வெஜ் நான்வெஜ்ஜில் என்னென்னா இது மட்டும் வச்சுருக்குறாங்க நம்ம சாப்பிட்ற மாதிரியான சில விஷயங்கள் மீன் நமக்கு ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கா வசந்த் இல்லை ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கான்னு கேட்குறேன் ஏ இந்த மாதிரி பொருளாம் ஓகேடா இதெல்லாம் விற்கிறதெல்லாம் நம்ம இருங்க தானா மீன் டிஃப்ரெண்டான ஃபிஷஸ் எல்லாம் இருக்கு நம்மளை ஹெல்மெட்டும் கோபுரமும் பார்க்குறனால வித்தியாசமாக பார்க்குறாங்க எல்லா வகையான மீனுமே இருக்குங்க அங்கே ஆனால் இப்போல்லாம் கடல் மீன் மாதிரி பெரிய சைஸ் மீன் சின்ன சைஸ் மீன் எதுவும் தெரில இங்கே வந்து கோழி கட்லாக்கெல்லாம் உயிரோடு இருக்குங்க
இறால் மீன் கட்லாக்கு உயிரோட இருக்கு பாருங்க. ஏய் இந்த மீன் வித்தியாசமா இருக்கு. உயிரோட வாயை திறந்துட்டு இருப்பா. நீளமா இருக்கு பாரு, எவ்வளவு நீளமா இருக்கு பாரு, ரொம்ப நீளமா இருக்கு. மீனை பிடிச்சிட்டு போய் மாத்துல செஞ்சிருமா? ஆறு இருந்தா ஆனா இது வந்து எல்லாம் விற்கிறவங்க எல்லாமே வந்து இந்த ஊருக்காரங்க கிடையாது, எல்லாம் இந்த அசாம் மீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்டு. அவங்க ஃபேஸ் பார்த்தா அவங்களுக்கே தெரியும். காய்கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வராங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, காயவே இல்லை, மண்ணு கூட காயில. ஆமாம், வெங்காயத்தாள். இது வந்து பிரியாணிக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. கேரட்டு காய்கறி இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது மவுண்டன் ஏரியானால எல்லாமே அவங்களே விளைவிக்கிறாங்க. ஸோ ரொம்ப அப்படியே பியூராக கிடைக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்ற ஐட்டமாக இருக்குங்க, சாப்பிட்ற ஐட்டம். இந்த லெஃப்ட் எல்லாம் நம்ம ரைட்டில் போய் போயிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் அப்படியே குமிச்சு வச்சுருக்குறாங்க. இது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. நம்ம அதில் சில இது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், பட் இந்த மாதிரி காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து வரனால காஞ்சி தான் வரும், பட் இங்கே அப்படி இல்லை. கிளைமேட்டும் இங்கே நல்லாயிருக்கா, அதனால் ரெண்டு நாள் ஆனாலும் இந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த பக்கம் மசாலா ஐட்டமு, மிச்சரு, முட்டை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது காலிஃப்ளவர், இந்த சங்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புழு, இந்த மரப்புழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது விற்கிறாங்க. கலர் கலராக அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஐயப்பா, இது எல்லாமே புழுங்க, கலர் கலராக இருக்கு. இது எல்லாமே புழுங்க, கலர் கலராக இருக்கு. பச்சை மஞ்சள் உயிரோட இருக்கு. அம்மா அவங்க வந்து ரகம் பிரிக்கிறாங்க பாருங்க, ஒவ்வொரு புழுவும் ஒவ்வொரு இதுன்னு. அந்த அக்காலாம் வந்து இந்த இடத்துல விலை கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுவாங்க, ஃபோன் இருக்கிறாங்க இல்லைனா வந்து கேட்கலாம். எல்லாமே புழு. வந்ததுக்கு இதை பார்த்துருக்கு, வேறு என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னு தெரில. இந்த பக்கமாக புழு தான், புழு, சங்கு, என்னென்னமோ இருக்குது. தக்காளி அதெல்லாம் காட்டு இதுன்னு நினைக்கிறேன், காட்டு கத்திரிக்காய் தாங்க மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட் பேர் வந்து ஒன்றும் போடல, செக்கி பகாம் கோ, என்ன பேர்னே தெரியல, வாயிலேயே நுழையல. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு போல. அது ஒரு ரகம், இது ஒரு ரகம் நினைக்கிறேன். இது பாருங்க, இவ்வளோ பெருசாக இருக்கணும். அப்பா கால் கட்டி வச்சுருக்காங்க. புறா தானே இது, புறா. ஏக்க நாமக்கு ஹிந்தி மே கே பையா, டக் அது இங்கிலீஷ் இல்ல, இங்கிலீஷ் டக். ஹிந்தி மே கே ஹிந்தி மே தோ பனியாஸ் बोलता है, பனியாஸ். अच्छा, एक एक पीस कितने रुपया? पीस एक में 600 का है, इधर 500 का है. ஓகே, 500 அண்ட் 600. 500 ரூபாயில் இருக்கா, 600 ரூபாயில் இருக்கா? சைஸ் ஒரு வாத்தா, ஒரு வாத்தா இது வந்து ஒரு வாத்தா 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் நம்ம ஊரில் கம்மி தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி தான் சாப்பாடு போட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நிறையா போட்டுட்டே இருப்பாங்க விற்கும்போது. எந்த ஒரு 200-300 கிராம் சாப்பிட்ருங்கள. ஓகே பையா, தலைவர் இருக்காரு பாருங்க.
दिस इज हाउ मच मैडम, दिस इज हाउ मच, कितने? 50 रुपीज। 1 kg और 1 box? 50 रुपीज। टेस्ट कैसे है? अच्छे अच्छा है ना? ये कितना है? 100 रुपया। एक पैकेट है, एक पैकेट 100। अच्छा पानी पानी इधर तेरी था मक्कले எப்படி ஓடுறாங்க பாருங்க. அச்சா ஏ குத்தா கா மீட் உதர் தேக் சக்தே உதர் தேக் சக்தே உதர் ஓகே ஏ பாக்கெட் 100 தவளை. அச்சா ஏ படவளை நை தா படவளை கா பிரைஸ் கித்ரே தவக்கல எவ்வளவா? அது பாக்கெட் 100 ரூபாயா. இது என்ன பாக்கெட்? இந்தர்க்கல நம்ம தேடி வந்த ஒன்று இருக்குது, பட் அவங்க விட்றாங்களான்னு தான் தெரில, இப்போ கேட்டு பார்ப்போம். கட்டி வச்சுருக்குறாங்க, பார்த்துட்டு வரும். ஒரு நாய் எவ்வளோன்னு? ஒரு நாயா? அந்த வலி இருக்கு பாரு, எலி, வெள்ளை எலி. நாய் பார்த்தீங்களா அவ்வளோ கட்டி வச்சுருக்கேன். ஹலோ சார், ஹாய். அப்பா this one how much sir? One how much price? 4500. acha evlo ketti vechirukanga parunga 4500. adu paavanga kai ellam ketti kaal ellam ketti vaai ellam kuda ketti irukanga parunga 4500. idhukku vandu breed ku breed maarum pola பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வீட்டில் வளர்க்குற நாய் இல்லை. திஸ் ஒன் ஹவு மச் பிரதர்? ஹவு மச் மேடம்? 150. அப்போ கயரில் கட்டி வச்சுருக்காங்க. 150 ரூபா தே கடிச்சிட போகிறா, கயர் ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க. எப்படி கட்டி வச்சுருக்காங்க? பூ கட்டுற மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அந்த அக்கா கட்டுறாங்க பாருங்க. புதுசாக புழு பார்த்தாச்சு, எலி பார்த்தாச்சு. எலி ஆனால் வளர்ப்பு எலியா இல்லை சாப்பிட்ற எலியான்னு தெரில. ஏ வள கணக்கெலியே மேடம், கணக்கெலியே ஏக் பீஸ் கித்தனை ரூபாய் மேடம்? 150. ஏக்கி பீஸ் கித்தனை போல? ஒரு பீஸ் இது வந்து 150 ரூபாயா. ஸ்பெஷல் எலி போல, வெள்ளை எலி அழகாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள் மாலை கட்டுற மாதிரி கட்டுறாங்க பாருங்கள். தவளை தமிழ்நாடு சே, தமிழ்நாடு சே, சென்னை மலுமே அப்போ உதர் சே. இப்படி பூ கட்டுற மாதிரி கட்டுறாங்க பாருங்கள் தவளைய. அவ்வளோதான் முடிஞ்சு, 150 ரூபா தூக்கி போட்டாச்சு. நாய் வந்து பேக் பண்ணி ஃபுல்லாக நாய் தாங்க வச்சுருக்காங்க கறிக்காக. ஓகே ஜி, தேங்க்யூ, தேங்க்யூ மேடம் ஜி. என்ன அப்படின்னா, நம்ம ஏரியாலாம் வந்து ஆக்சிடெண்ட் அதிகமாக நாய் கிராஸ் பண்ணுறதுனால ஆகும் ரோட்டில். பட் இங்கே வந்து நாய் கிராஸ் பண்ணுற, நாய் கிராஸ் பண்ணி ஆக்சிடெண்ட் ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் ஆகவே ஆகாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க தான் நாயை விடுறது இல்லையே, எல்லாத்தையும் பிடிச்சி தான் குழம்பு வச்சிடுறாங்களே. ஐயோ, இது நினச்சாலே கொடூரமாக இருக்குது. இது எப்படி தான் அதை பாருங்களேன், வாயை கட்டி காலை கட்டி. என்ன சொல்கிறது, நம்மளும் அதுதானே, அந்த குடும்பத்தை தானே பண்ணுறோம். கோழி கறியெல்லாம் சாப்பிட்ற பேரில் அதை கட்டி காலை கட்டி செஞ்சு தானே பண்ணுறோம். மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கிளம்பி ஆல் இண்டியாவே வந்து ராயல் என்ஃபீல்டில் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேனல் 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட் தான். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா இருக்குது. நம்ம நார்த் ஈஸ்ட் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லைங்க, நம்மகிட்ட வந்து லடாக் கம்ப்ளீட் பண்ண சீரீஸும் வந்து ஃபோல்டராக இருக்குது. நம்ம சேனல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சேனல் நம்ம ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோட்டோ வ்ளாகிங், அதாவது பைக் ஓட்டிகிட்டே ஒவ்வொரு ஸ்டேட்டும் போய் அங்கே இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்குறது நம்ம ரெகுலராக பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம தமிழர் ஒருத்தர் இவ்வளோ தூரம் எடுத்து மெனக்கிட்ட பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் பார்க்க முடியாத, பார்க்கணுன்னு ஆசைப்படுற இடங்களை நான் கொண்டு போய் காமிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.